இது இந்த டிராயிங் பார்த்தீங்களா சார், இந்த டிராயிங்கியுடைய உருவம் தான் இது ஆக்சுவல் சைஸு. இந்த கல்லில் ஒரு 3 அடியில் ஒரு மகாலட்சுமி செய்ய போகிறோம் இதில். அப்போ அதுக்காக வேண்டி ஃபஸ்ட்டில் நான் இப்போ அதை மார்க் பண்ணி அதை கொடுக்க போகிறேன். இது ஒரு சென்டர் மார்க் பண்ணணும், கல் இருக்க கல்ல அப்படி சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இது நூல் அடிக்கிறதுன்னு பேர். சென்டர் மார்க் பண்ணி இது மைய சூத்திரம்னு சொல்லுவாங்க. மைய சூத்திரம் அது. இது வந்து நாபி, நெஞ்சு, கழுத்து, முகம், கிரீடம். இது வந்து 30 அங்கலம் வருது. 30 அங்கலத்தை அந்த முகம் வந்து எத்தனை அங்கலத்தில் வருதுன்னு சொல்லி நான் மெஷர்மெண்ட் இப்போ பண்ணியிருக்கேன். 5 அங்கலம் வருது. சார்கோலில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அதை அழியாமல் இருக்கிறதுக்காக வேண்டி காவியில் அதை மார்க் பண்ணணும். கஷ்டப்பட்டுப்பாக கட் பண்ண வேண்டியது, அப்புறம் அதை வந்து உளியில் வந்து சரி பண்ண வேண்டியது, அப்புறம் மார்க் பண்ண வேண்டியது. இப்படியே வந்து அடிக்கடி மார்க் பண்ணிகிட்டே இருக்கணும். அடையே சுரைக்கு அந்த மார்க்கிங் இல்லைன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 3 அடி உயரத்துக்கு அந்த லட்சுமியை மார்க் பண்ணியிருக்கேன். ரஃப் கட்டிங் பண்ணுறதுக்காக வேண்டி அவர் சிற்பி வர்றாரு. அவர் அதை நான் சொல்லுவேன் இந்த இடத்துல கட் பண்ண சொன்னால் அந்த சிற்பி கட் பண்ணுவார். செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் போகிற வழியில் பழைய சீவரம்னு ஊர் இருக்குது. அந்த பழைய சீவரத்துக்கு பின்பக்கத்தில் பட்டிமலை குப்பம்னு இருக்குது. அந்த ஊர் மலை கல் தான் சிறந்த கல், சிலை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த கல்லுக்குள்ளே கொஞ்சம் ஈரம் இருக்கும், அந்த ஈரத்தன்மை உள்ள கல். அந்த கல் ஒரு குளிர்ச்சியாக கிடைக்கும். அந்த கல் அந்த கல்லை கட் பண்ணிவிட்டு கன்னத்தில் வச்சு பார்த்தோம்னா ஜில்லுன்னு இருக்கும். இது வந்து நவதாளம்னு பேர். இந்த சிலைகள்லாம் செய்கிறதுக்கு பேர் நவதாளம். நவதாளங்கிறது 9 வகையான அளவு உண்டு. ஒரு மனுஷனுக்கு நம்ம மனுஷனுடைய தாளம் வந்து அஷ்டதாளம், நமக்கெல்லாம் 8 தான் அஷ்டதாளம்னு மனுஷங்க சொல்லுவாங்க. இந்த சிற்பங்களுக்கெல்லாம் நவதாளம் 9. அந்த 9 தாள வகையை வச்சுக்கிட்டு தான் அந்த டிராயிங்லாம் நம்ம பண்ணுறது. கல் எடுக்கும்போது அதில் சில மெத்தேடுகள்லாம் வச்சுருக்கோம். அந்த கல்லில் கிராக் இருக்கா, அந்த கல்லில் எதுவும் வேறு மாதிரி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். அந்த மெத்தேடு படி தான் நம்ம அந்த கல்லை பார்த்து எடுக்கணும். முதல்ல ரஃப் கட் பண்ணி முடிஞ்ச உடனே அந்த நம்ம டிராயிங்லாம் அழிஞ்சு போயிடும். திரும்பி மார்க் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். அடிக்கடி அவங்களுக்கு அந்த மார்க் பண்ணி கொடுத்து அங்கே அப்படி பண்ணு, இங்கே பண்ணு, இங்கே கொஞ்சம் டெப்த்து ஜாஸ்தி பண்ணு, இங்கே கம்மி பண்ணுன்னு அவங்கள நம்ம வழி நடத்தி கொண்டு போகணும். கல்லுக்குள்ளே ஓட்டம் இருக்கும், வெளியில் பார்த்தா தெரியாது. பாதி சிலை அடிச்சுட்டு இருக்கையிலே உள்ளுக்கு அந்த கிராக் வந்துடும். வந்துருச்சுன்னா சிலை அவ்வளவும் வேஸ்ட்டாக போயிடும். இதுக்காக வேண்டி என்ன செய்வோம், அந்த கல் முதல்ல செக் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் அந்த கல் மேலே தண்ணி ஊற்றி பார்த்துட்டோம்னு சொன்னால் அந்த தண்ணியெல்லாம் காஞ்சி வரும். அந்த கிராக் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல காயாது. அந்த கோடு நீளமாக அந்த நீர் கோடு மாதிரி இருக்கும், அதில் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. சிட்டியில் தட்டி பார்த்தா அந்த ஓட்டக்கல் ஓட்டை இருக்குன்னா அந்த சவுண்டு எங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அந்த அது சவுண்டு ஒரிஜினல் சவுண்டு கிடைக்காது, வேறு மாதிரி சவுண்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்குதுன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரிலாம் பார்த்து தான் நம்ம அதை செய்யணும். ஆரம்பத்தில் அதை மார்க் பண்ணி கட் பண்ணுறத ஆரம்பத்தில் பார்த்தீங்க இல்லையா, அதை கட் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு அந்த இதை கட் பண்ணி கொண்டாந்துருக்கு. அதை அந்த கல்லிலிருந்து இந்த உருவத்தை வெளியில் கொண்டு வர்றோம். இது இதுதான் ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜுங்கிறது தான். இது வந்து ஒரு 3வது ஸ்டேஜ். இது மாடல் கிடையாதுங்க, மனசில் தான் மாடல், மனசில் தான் இருக்கும் எல்லாமே. அவ்வளோ சோதனைக்கு பிறகும் சில உள்ளுக்கு ஒரு ஓட்டைகள்லாம் வந்துடும். வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அது அவ்வளோதான். பாதி வேலை நடந்தாலும் சரி அது தூக்கி தூர வச்சுட்டு தான் அதை செய்யணும். ஏன்னா அதை செய்யலாம், அதை ஏமாற்றி செய்யக்கூடியவங்க இருக்காங்க, செய்வாங்க. அதை செய்யக்கூடாது, அது தோஷம். அது செய்கிற ஆளுக்கே அது தோஷம் பண்ணுங்களேன். அந்த மாதிரி இருக்கிறதுல அந்த சும்மா ஷோக்கு பண்ணி வைக்கலாம். அலங்காரங்களில் வீட்டில் பார்க்கில் எங்கள் தோட்டத்தில் அந்த மாதிரி இருக்கிறது வைக்கலாம். ஒழிய பூஜைக்கு உள்ள கல்லுகளில் அந்த மாதிரி கிராக் இருந்ததுன்னா செய்யக்கூடாது.
அந்த பக்கம் நல்லா இருந்தவங்க ஞாபகம் பாரு. அப்படியே அப்படி கொண்டு போக நல்லா மிஷினில் பண்ணுறதுங்க சீக்கிரம் வேலை முடிகிறதுக்காக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா மிஷினில் வந்து நம்ம உளியை கொண்டு செய்யும்போது அந்த உளியும் நம்ம மனசில் உணர்வும் ஒன்றா இருக்கணும். அந்த நமக்கு வந்து அந்த ஒரு ஒரு விக்கிரகத்தை பார்க்குறோம்னா அதில் உளியை சுற்றியில் வச்சு நம்ம அடிக்க போகிறோம்னா எந்த இடத்துல ஜாஸ்தி அடிக்கணும் எந்த இடத்துல கம்மியாக அடிக்கணும்னு சொல்லி அந்த மனசுக்குள்ளே இருந்து தான் அந்த கை வழியாக வரும். அந்த மனசு சொல்லும் இந்த இடத்துல ஜாஸ்தி அடிக்காத, இங்கே கம்மியாக அடி, இங்கே ஜாஸ்தி அடின்னு சொல்லி வரும்போதே அந்த கை ஆட்டோமேட்டிக்காகவே ஜாஸ்தி அடிக்கிற இடத்துல ஜாஸ்தி அடிக்கும், கம்மியாக இருக்கிற இடத்துல கம்மியாக அடிக்கும். மிஷினில் அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அது இங்கே அடிக்கல, இந்த இதில் கொஞ்சம் தன்னத்தில் அடி அப்படி அப்படி இந்த மாதிரி வந்து ஒரு உருவாகிறதுக்கு 6 மாதம் ஆகுங்க. அது அதனால் ப்ராக்ரெஸ்லாம் டெய்லி காட்ட முடியாது. இல்லை நேற்று என்ன செஞ்சாங்களோ அதான் இன்றைக்கும் செஞ்ச மாதிரியே தான் தெரியும். டோட்டலாக தான் அந்த 6 மாதம் ஆகும்போது தான் மொத்தமாக அது முடிகிற ஸ்டேஜில் இருக்கும். சிலைகளுக்கு ஒரு தாள வகைன்னு சொல்லுவாங்க. தாளம், தாளங்கிறது அளவு. நவதாளம் அப்படின்னா நவதாளங்கிறது 9 தாளம். இந்த சிலை விஷ்ணு சிலைகள், இந்த முருகன் சிலை, இந்த மாதிரி சிவன் சிலை இதெல்லாம் செய்யணுன்னா நவதாளத்தில் தான் செய்யணும். 9 தாளம் அது. மனுஷங்க செய்கிற சிலைகள்லாம் வந்து 8 தாளத்தில் செய்வாங்க. அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜ் இது. ஃபினிஷிங் ஸ்டேஜில் இப்போ கொஞ்சம் டச்சப் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னது 100% ஆகலை, முடியலை. ஒரு ஒரு 90% தான் அந்த விக்கிரகம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து 15 வயசில் இந்த தொழில் பண்ணேங்க. எங்கள் தாத்தா பாட்டன் கூட்டன் எல்லாமே நாங்கள் அந்த பரம்பரையாக தொழிலுக்காரங்க. நாங்கள்லாம் நான் வந்து 5 வரைக்கும் தாங்க படித்தேன். ஸ்கூலில் 5வது வரைக்கும் தான் படித்தேன். அப்புறம் அந்த தொழில் அப்பா கூட இந்த தொழிலுக்கு நாங்கள் வந்துட்டோம். அப்போ நான் சின்ன வயசுலேயே அவங்களுக்கு உடல் நலம் குறைவாகி அவங்க காலமாயிட்டாங்க. அப்புறம் நான் வேலை செய்ய வேண்டிய நிலைமை வந்து படிப்பை விட்டுட்டு வேலைக்கு வர வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சுங்க. அப்புறம் நான் அதுக்கு பிறகு 15 வயசில் அந்த வேலைக்கு வந்து எங்கள் ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி. கடைசியில் சிலையெல்லாம் முடிச்சு போகும்போது இப்படி தான் எண்ணெய் போடுவோம். எண்ணெய் போட்டுட்டு தான் அதை அப்புறம் அதுக்கு அனுப்பி வைப்போம். அப்புறம் இதுக்கு மேலே கும்பாசியத்துக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, அவங்க கொண்டு போய் நெல்லில் பொட்டி மூடி வச்சுருவாங்க. ஒரு 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 மாதம் கும்பாசியத்தை இருக்குன்னு வைங்க, 15 நாளைக்கு நெல்லில் இருக்கும் தானியங்கிறது பேர். 15 நாள் ஜலந்தில் இருக்கும் தண்ணியில். தானியர் பீரியடில் என்ன பண்ணாங்க, அந்த பூம்புகார் காவேரி பூம்பட்டினத்தில் அந்த சிலப்பதிகாரத்துக்கெல்லாம் உருவம் கொடுக்கணும். யாருமே கோயில் கட்டுறது எல்லாம் பஞ்சகாலத்தில் யார் கோயில் கட்டுவா, அவங்கவுங்க சாப்பாடுக்கே கஷ்டப்படுற போது யாரும் கோயில் கட்டுறது இல்லை, தொழில் கிடையாது. அந்த நேரத்தில் இவங்க 72 இந்த பூம்புகார் வேலையை இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆரம்பிச்சுது. அப்போது வந்து இந்த பூம்புகார் கலைக்கூடம், அதில் பூம்புகாருடைய கண்ணகி சிலை, மாதேவி சிலை, அந்த சிலப்பதிகாரத்துடைய காட்சி பொருள்கள் எல்லாமே சிற்பத்திலேயே செஞ்சுருப்பாங்க. எல்லாம் அந்த வேலை ஒரு ஒரு 4 வருஷமாக நடந்ததுங்க. அது முடிஞ்சு அது முடியும் தருவாயில் சென்னையில் இந்த வள்ளுவர் கோட்டம் கட்டணும்னு அடுத்த திட்டம் போட்டோங்க. அப்புறம் அந்த வேலையிலையும் நாங்கள் ஈடுபட்டோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு, ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்கிறாங்க. அந்த மகாநாட்டுக்கு போட்டு காட்டுறது, மகாநாட்டுக்காக வேண்டிய ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்கிறாங்க. குமரிக்கண்டம்னு சொல்லி அந்த படம், அது எம்ஜிஆர் பீரியடில் அது பண்ணுறாங்க. அது நீலகண்டம் டைரக்டர் அது எடுக்கிறார். எடுக்கும்போது அந்த டாக்குமெண்ட்ரிக்கு கடைசியில் ஒரு தமிழ் தாய் வேண்டியிருக்கு. அவங்க ஷூட்டிங்க்கு வேணும். ஆர்எம் வீரப்பன் செட்டியார் என்ன பண்ணுறாரு, அவர் இந்த மாதிரி தமிழ் தாய் மகாபலிபுரத்தில் கணவர் செவ்வி வீட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் நான் அதை உடனே பார்க்கணும் அப்படின்ட்டார் எம்ஜிஆர். நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதை அங்கே.
உடனே மகாபலிபுரத்தில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸுக்காரங்க வந்து இந்த மாதிரி எம்ஜிஆர் இதை பார்க்க வர்றாராம், அது நிமித்து வைங்க. பெரிய சிலை ஒரு 7 அடி வரதுக்கு இருக்கும், ஒரு ஆளெல்லாம் நிமிக்க முடியாது, அது ஒரு 6-7 பேர் வேணும், நிமித்து வைங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. உடனே அதை நிமித்து வச்சோம். உடனே எம்ஜிஆர்லாம் வந்து பார்த்தாரு. அப்போ அந்த தமிழ் தாய் வந்து 4 கை இருக்கும். அந்த தமிழ் தாய்க்கு காரக்குடி தமிழெண்ணெய் கோயிலுக்கு அதே தமிழ் தாயை 4 கையில் செஞ்சு அதே உயரம் அதே எல்லடியில் அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. அது கலைஞரை திறந்து வச்சார், இது எம்ஜிஆர் திறந்து வச்சார். ரெண்டு பேருக்குமே 2 தமிழ் தாய் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ அங்கே தமக்க மைதானத்தில் அது இருக்குது. அது பார்த்திங்கன்னா அந்த சிலை ரொம்ப பிரமாதமாக எனக்கு பிடிச்ச சிலைன்னு வைங்களேன் செஞ்சதில். இப்போ வந்து இந்த டிராயிங் பார்த்தீங்களா சார், இந்த டிராயிங்கியுடைய உருவம் தான் இது. ஆக்சுவல் சைஸில் தான் இந்த பெருமாளை கட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 8 அடி உயரம் அது. இது வந்து திருப்பதியுடைய சைஸு, திருப்பதி வெங்கடாஜலபுடைய உயரம் 8 அடி தான் அது. அந்த உயரத்தில் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 8 அடிக்கு வரும்போது நம்ம 10 அடி நீளத்தில் கல் கொண்டு வரணும். 10 அடி நீளம், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி அகலம். கல் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசுக்கு இருக்கும். அது பூரா நம்ம கட் பண்ணி இப்படியே கொஞ்சமாக கழிச்சு கட் பண்ணணும், கழிக்கணும், மார்க் பண்ணணும், இப்படியே கொஞ்சமாக கட் பண்ணி வரணும். ஜாஸ்தி இருந்தால் எடுத்துக்கலாம், கம்மியாகி போச்சுன்னா அவ்வளோ வேஸ்ட்டாக போயிடும். கடைசியில் நம்ம மனசுக்கு கரெக்டாக போச்சுன்னா அதோட நிப்பாட்டுவோம். அது கடைசியில் முடிஞ்சு வரும்போது அந்த மாதிரி இருக்கும், அந்த டிராயிங் மாதிரியே இருக்கும். அது இந்த தொழிலில் ஒரு ஆத்ம திருப்தி தாங்க முக்கியமானது. இதில் ஆமாம், இந்த ஆத்ம திருப்தி இருந்தாலே போதும். அது